வணக்கம். அவையறிதல் வழங்கும் காலை கண்ணல் செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலில் முக்கிய செய்திகளை பார்ப்போம். இந்த மாதிரி ஏஐ இமேஜ் வச்சு எப்படி நியூஸ் ரீடர் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ டு டாக்கிங் வீடியோஸ் வந்து நம்ம ஈஸியாக 5 ஸ்டெப்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது ரியல் இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா நமக்கு செகண்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு ஆடியோவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுவும் வந்து நம்ம ஏஐலே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க ஆடியோவை இந்த ஃபோட்டோவோட லிப்சிங் பண்ணணும். அதுவுமே நம்ம ஏஐலே பண்ணிடுவோம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எடிட்டிங் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 ஸ்டெப்லேயே நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரியான வீடியோஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவையான இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நிறைய சைட்ஸ் இருக்கு. நான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய சைட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் ஃப்ளைல வந்து ட்ரை பண்ணதோ போடுது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து வரல. ஈவன்தோ நான் வந்துட்டு சேம் ப்ராப்ட் தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்கில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பிங்கில் ட்ரை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்திருந்தது. ஈவன் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருந்தது. எனக்கு இதில் வந்துட்டு இந்த இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் பார்க்கறதுக்கு ரியலாகவும் இருந்தது. அதனால நான் வந்து இந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் போட்டிருக்கேன் அப்படின்றது நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். சைட்டில் இந்தியன் ஃபீமேல் நியூஸ் ரீடர் சிட்டிங் இன்சைட் த நியூஸ் ஸ்டுடியோ ஃபேஸிங் ஸ்ட்ரைட் டு த கேமரா அண்ட் ஹேஷ்டாக் வந்து ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தவொடனே எனக்கு வந்துட்டு இந்த 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடியும் சில இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லியோனார்டோவில் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதில் வந்து அவுட்புட்டும் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. ஸோ தட் நான் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் பிங்கில் ஜென்ரேட் ஆன இந்த இமேஜை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சின்ன ஸ்கிரிப்டாக போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ தட் நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு தமிழ் நியூஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுருந்தேன். இந்த டெக்ஸ்ட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அது கீழே வந்துட்டு இது வந்துட்டு நானே டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறோம், நாராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நம்ம சைன்இன் பண்ணாமே வந்து அப் டு 20 ஆடியோஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் டெக்ஸ்ட்டை வச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக போயிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். கிளிக் பண்ணிவிட்டு என்ன லாங்குவேஜில் நம்ம வந்து ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் தமிழ் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு போயிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து வாய்ஸும் நிறைய வாய்ஸ் இருக்கும். எனக்கு வந்துட்டு இந்த வாய்ஸ் வந்து சூட்டபுளாக இருந்தது அப்பர்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டைரக்டாக நம்ம ஜென்ரேட் பண்ணி ஐ மீன் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆடியோ அப்படின்னு கொடுக்குறோம். கிரியேட் ஆடியோ கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு ஆடியோ வந்து ரெடி ஆகிடும் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைம் டியூரேஷன் இங்கே வந்தோடனே நம்ம ஈஸியாக ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு, நம்மக்கிட்ட இமேஜ் இருக்குது, ஸ்கிரிப்டோ ரெடி பண்ணி அது மூலிமா ஆடியோ ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான இமேஜை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இந்த ஆடியோட சிங்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் நம்ம வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹேஜென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் தான். இது வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க அந்த ஆடியோ வந்துட்டு அந்த இமேஜோட லிப்சிங்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிடணும். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 கிரெடிட் தான் கொடுப்பாங்க. ஸோ 1 கிரெடிட் அப்படின்னும் போது நமக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 1/2 கிரெடிட் வந்து ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக முன்னாடியே டெக்ஸ்டெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக இதை நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே 1 credits அப்படின்னு காட்டும். நமக்கு ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு 0.5 credit வந்து ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோ அவதாரில் வந்து உள்ளே போயிட்டு நம்மளோட நமக்கு தேவையான ஃபோட்டோவை வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் டாக்கிங் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் வீடியோன்னு இருக்கும். ஸோ எந்த இதில் வேணும் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு அவதாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சைஸில் வரும். அப்புறமா நம்ம ஃபோட்டோ அவதாரில் போயிட்டு இந்த அவதாரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது ஐ மீன் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறமா ஈஸியான ஸ்டெப் தான், ஆடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போங்க. போயிட்டு அப்லோட் லோக்கல் ஆடியோ அப்படின்ட்டு இருக்கும். நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க ஆடியோ வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம அப்படியே கேஷுவலாக இருப்போம், பட் இங்கே வந்து சப்மிட் கொடுத்தா தான் வந்துட்டு இது வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுக்கும்போதே நமக்கு வந்து எவ்வளோ க்ரெடிட் இருக்குது, எவ்வளோ க்ரெடிட் தேவை அப்படின்றது இந்த டீட்டெயில் காட்டும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு லாகின்ல 2 வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் முன்னாடியே ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா வீடியோ சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து நமக்கு க்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் காட்டும். ஸோ நமக்கு ஒன்ஸ் வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அப்போ போய் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 7% வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ இதுவரையும் நம்ம பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அண்ட் இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆடியோ வீடியோ வந்துட்டு ஃபோட்டோலேருந்து டாக்கிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பட் இதுக்கப்புறமா எடிட்டிங் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எடிட் பண்ணாமே இந்த மாதிரி சிம்பிளாக ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா இதே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு வியூ மை வீடியோஸ்ன்னு இருக்கும், வியூ மை வீடியோஸ் கொடுத்துட்டு அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன ரெசல்யூஷனில் வேணும் அப்படின்றது கேட்கும். நம்ம ஒரிஜினல் டவுன்லோட் ஒரிஜினல் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வீடியோ டவுன்லோட் ஆகிடும். ஃபைனலாக நான் ஜென்ரேட் பண்ண ஆடியோ வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ப்ளஸ் நான் வந்து ரியல் டைமில் பேசின என்னோட வீடியோ எல்லாமே வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோவில் கம்பைன் பண்ணி கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச எந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் 5 நாட்கள் வறண்ட வானிலை நிலவும் என்றும் ஜனவரி 31 ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 28ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும், ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ அந்த வீடியோக்கு வந்துட்டு நான் வந்து பிக்ஸாபே அப்படின்ற வெப்சைட்ல இருந்து ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ காஸ்ட் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஹேஜன்லேயும் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்க முடியும், இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ். ஸோ ஹேஜனில் டெம்ப்ளேட்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் வந்து சர்ச்சில் போயிட்டு நியூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். இதுலேருந்து கூட நம்ம வீடியோ சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பிக்ஸாபேயில் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் நான் இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆடியோக்கு வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் ஆடியோக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல ஆடியோ லைப்ரரியிலேருந்தே வந்துட்டு நமக்கு யூடியூப் உள்ளே போகணும் அப்படின்னா ஆடியோ லைப்ரரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆடியோ லைப்ரரியில் நியூஸ் அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஸோ சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு வந்த ரிசல்ட்டில் இந்த சவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு அவையறுதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சந்திரு. நன்றி, வணக்கம்.